कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். மக்கர ராசி நண்பர்களுக்கு, திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்கக்கூடிய பாக்கியம், இல்லை விற்கணும்னு ட்ரை பண்ணாலாம் ஒத்துரலாம். ஆன்லைன் மூலியமாக, அக்ரிமெண்ட் மூலியமாக பணம் வருவதற்கான பாக்கியம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விற்பனை, ஒரு மீடியேஷன், அதன் மூலியமாக கமிஷன், இதெல்லாம் வரக்கூடிய அம்சங்கள் ரொம்ப சிறந்து விளங்குது. மக்கர ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே
இளைய சகோதரன் சகோதரிகள் மீடியா மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்கள் பேர் வந்து பேசிக்கலாக சிபாரிசு பண்ணப்படும் நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களுடைய உதவி ஃபோனில் உதவி கேட்ட உடனே கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்களில் கையெழுத்திடப்படும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க டாக்குமெண்ட் சைன் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் இது எல்லாமே நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு அரசாங்கம் ரீதியாக சில பதவிகள் திடீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்கியம் திடீர்னு ஒரு இடம் வாங்குறது நிறைய பேருக்கு உயில் உங்கள் பேரில் எழுதி வைப்பாங்க ஆர் இன்சூரன்ஸ் மூலிமா பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எப்போவோ கொடுத்த பணம் இப்போ ரிட்டர்ன் வரும் அந்த மாதிரி புதுசு புதுசாக நடக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே லாபங்கள் உண்டு ஆனால் உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது மிக முக்கியமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் வந்து எழுத்து ஓவியம் டிராயிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் மதி நுட்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் குழந்தைகளுக்கு இருக்கிறது அதனால் அதிக சார்ந்த சிந்தனைகள் செஸ் காம்படிஷன் இதிலெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் இந்த மாதம் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் இருக்கிறது ஸோ எல்லாத்துலேயும் வெற்றி எதிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் மட்டும் லைட்டாக மேலோங்கும் அதை இன்னொரு இடத்த விற்று அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறது அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இங்கே வாங்கி என் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு அந்த டான்ஸ்லாம் ஆடுறது அதன் ரீதியாக அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறது தான் நடக்கும் ஸோ இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது மாதிரி விஷயங்கள் நடக்கும் மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 60% இருக்கிறது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ருத்ர ஜபம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் May 3rd அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம் அக்ஷய திருதியன்னு நிறைய வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம் தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும் அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் பண்ணும் அதாவது நீர் மோர் மாதிரி பானகம் மாதிரி இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் கல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்